வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். மாவீரர் சுந்தலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மாரியப்பா பாண்டியன் அவர்கள் தலைமையில் ராமாயண்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட வேப்பங்குளம் தேவேந்திரகுல வீராள சமூக மக்கள் நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலை யூனியனுக்குட்பட்ட ராமாயண்பட்டி பஞ்சாயத்து 4வது வார்டு உறுப்பினர் மாவீரர் சுந்தலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மாரியப்பா பாண்டியன் அவர்கள் தலைமையில் அப்பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் திரண்டு வந்தனர். தர்ணா போராட்டம். அவர்கள் கலெக்டர் அலுவலகம் நுழைவாயில் நடைபாதையில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவீரர் சுந்தலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மாரியப்பா பாண்டியன் அவர்கள் கூறியதாவது, பஞ்சாயத்து உறுப்பினராக நான் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறேன் எனவும், பொய் வழக்கு எனது சமூக பணியை சீர்குலைக்கும் வகையில் மானூர் போலீசார் என் மீது பொய் வழக்கு போட்டுள்ளனர் எனவும், ஏற்கனவே என் மீது உள்ள வழக்குகளில் ஆர்டிஓவிடம் பிணைப்பத்திரம் எழுதி கொடுத்துள்ளேன் எனவும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனவும், எங்கள் பகுதியில் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களுக்கு பாத்தியப்பட்ட சுடுகாடு நடைபாதையை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி கடந்த வாரம் மனு கொடுத்தேன் எனவும், அதன் பின்னர் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனவும், எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும்னா அதுவரை எனது போராட்டம் தொடரும் என மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் மாரியப்பா பாண்டியன் அவர்கள் செய்தியாளரிடம் கூறினார். பத்தொம்பது 2/2/2023 நேற்று சென்னையில் நடைபெற்ற தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டின் அவர்களின் பேரனுக்கு பேர் சூட்டும் விழாவில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டின் அவர்கள் கலந்து கொண்டு பேரனுக்கு ஆதியன் ஜான் பாண்டியன் என பெயர் சூட்டினார். இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சா பிரிஸ்லா பாண்டியன் மற்றும் தமிழன வேந்தரின் குடும்பத்தினர் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுந்தரலிங்கனார் குடும்பனார் சிலை கூட்டம். மதுரை மாநகரி வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்கள் அலுவலகத்தில் உலகின் முதல் தற்கொலைப்படை மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களின் சிலை மதுரை நீதிமன்றம் எதிரே அமைப்பதற்கு 19/2/2023 நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கிய உறவுகளான அனுப்பானடி ஈஸ்வர பாண்டியன், தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய பொலிப்படை நிறுவனர் முத்துப்பாண்டி, செம்பட்டி ஆண்டவர் பழங்கணத்தம் திருமலை கண்ணன், மதுரை தேவேந்திரகுல வேளாளர் தொழில் முனைவர் நலச்சங்கம் கள்ளம்பல் முத்துச்செல்வம், அவனையவரம் ராஜசேகர், சாமானத்தம் ஐயங்காலை விஜய், மதுரை தேவேந்திரகுல வேளாளர் தொழில் முனைவர் நலச்சங்கம் கம்பிக்குடி மதன், அனுப்பானடி காளீஸ்வரன், தினேஷ் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் விரைவில் அனைத்து மதுரை மாவட்ட உறவுகள் விரைவில் ஒன்றிணைத்து சிலை அமைப்பதற்கான மாநில கட்சி தலைவர்களை சந்தித்து நமது கோரிக்கையை வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்தந்த கட்சி எம்எல்ஏக்கள் அவர்களை பேச வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதுபோல் அரசுக்கு அழுத்தம் தரும் விதமாக மிகப்பெரிய மக்கள் எழுச்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு மாநகரி செல்வகுமார் அவர்கள் தலைமையில் முடிவு செய்யப்பட்டது.
19/2/2023 நேற்று தமிழ்நாடு பாடநூல் வாரிய சேர்மன் திரு திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களை திரு முகவே கே கே அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார். 19/2/2023 நேற்று கலையின் குரல் மாத இதழ் மற்றும் மகாக்கலை மற்றும் சமூக நல அமைப்பு இணைந்து வழங்கிய உத்தமர் காந்தி விருது பெற்ற பாப்பான்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் சூரா முருகன் அவர்களுக்கு மருதநல மக்கள் பண்பாட்டு சங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. தமிழர் தேசிய கழகம் சார்பில் பன்னாட்டு தாய்மொழி நாளன்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 21/2/2023 நாளை செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 10 மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழர் தேசிய கழகம் சார்பில் இந்திய அரசே தமிழ்நாடு அரசே வரம்பு மீறி வந்து குவியும் வெளி மாநில தவிரை வரம்பை கட்டுப்படுத்து எனவும் முறைப்படுத்து எனவும் குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வழங்காத எனவும் வெளி மாநிலத்தவர் நிலம் வாங்கி குவிப்பதை தடை செய் எனவும் தமிழ்நாட்டில் தொழில் வணிக வேலை வாய்ப்புகளை மண்ணின் மைந்தர்களுக்கே உறுதிப்படுத்து எனவும் வெளி மாநில தொழிலாளர்கள் பணிக்காலம் முடிந்தும் தமது மாநிலங்களுக்கு திருப்பும்படியான உள்ள அனுமதி முறையை செயல்படுத்து என தமிழர் தேசிய கழகம் மு வையவன் அவர்கள் தலைமையில் நாளை காலை சரியாக 10 மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கர்ப்பிணியை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு. முறையான விசாரணை இல்லாமல் விசாரணை அதிகாரிகளால் மனு தள்ளுபடி. கற்பிணி பெண்ணான திருவைகுண்டம் பெட்மா நகரம் அருகே உள்ள வீரன் சுந்தர்லிங்கம் கிராமத்தைச் சார்ந்த மு இசக்கியம்மாள் என்பவர் 29/8/2022 அன்று திருவைகுண்டம் காவல்துறையினரால் நள்ளிரவில் சமூக செயற்பாட்டாளர் சிவை சி முத்துச்செல்வன் அவர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சோதனை என்ற பெயரில் கற்பிணியான மு இசக்கியம்மாள் மற்றும் 1 வயது குழந்தை மற்றும் வயது முதிர்ந்த மாமனார் ஆகியோரை சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறி அவர்கள் மீது உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று சமூக செயற்பாட்டாளர் சிவை சி முத்துச்செல்வன் மற்றும் இசக்கியம்மாள் மற்றும் கைக்குழந்தையுடன் 6/2/2023 அன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது பேச்சுவார்த்தை என்ற பெயரில் மிரட்டிய காவல்துறையினர் இங்கே உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்றும் கூறி மிரட்டி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளிக்க செய்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட விசாரணை அதிகாரிகள் மனுவில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் வேறு எண் மற்றும் தெளிவான முகவரி இல்லை என்று மனுவை நிராகரித்துள்ளனர். ஆனால் மேற்படி மனுவில் மனுதாரரால் 2 தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கணவர் பெயர் மற்றும் முகவரி தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தொலைபேசி எண் தட்டச்சு செய்யும்போது தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு தொலைபேசி எண் மற்றும் முகவரி தெளிவாக உள்ளது. எனவே காவல்துறையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விசாரணை அதிகாரி மேற்படி மனுவை நிராகரித்துள்ளனர் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. நீதி கிடைக்கும் வரை எங்களது சட்ட போராட்டம் தொடரும் என காவல்துறை தாக்குதலுக்குள்ளான கற்பிணியான பெண் மு இசக்கியம்மாள் அவர்கள் தெரிவித்துள்ளார்.